காக்கி சட்டையில கஞ்சியை போட்டு வெறப்பா நின்ன போதாது. போலீஸ்காரே புத்திய காத்ரா அப்படின்னு ஊரே ஒதுக்கி பாக்குது. தீர்க்கதரிசி வெற்றி நடி போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். கண்ணன் ரவி குரூப் பெருமையுடன் வழங்கும் விக்ரம் சுகுமாரன் இயக்கத்தில் சாந்தனு பாக்யராஜ் நடிக்கும் ராவணக்கோட்டம் வரும் May 12 முதல் திரையரங்குகளில். என்னது, நம்ம தளபதி விஜய விஷ் பண்ணிருக்காரா? ரீசெண்டா +2 மார்க்ஸ் ரிலீஸ் ஆன இந்த டைம்ல திண்டுக்கல்ல படிக்கிற நந்தினி அவர்கள் 600க்கு 600 எடுத்து ஒரு புது ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்காங்க. நந்தினி அவர்கள் அண்ணாமலையார் மில்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திண்டுக்கல்ல படிச்சுட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட நீங்க எப்படி இந்த ரெக்கார்ட பண்ணீங்கன்னு கேக்குறப்போ, பிரஷர் இல்லாம படிச்சதுனாலதான் என்னால எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபுல் மார்க் வாங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட எய்ம் எல்லாமே நான் ஸ்கூல் டாப்பர் ஆகணும் அப்படின்றதுதான், ஆனா எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி 600க்கு 600 எடுத்து ரெக்கார்ட் பண்ண நந்தினி அவர்களுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ், மீடியா பர்சன்ஸ், அது மட்டும் இல்லாம பொலிட்டிக்கல் லீடர்ஸும் விஷ் பண்ணிட்டு வராங்க. ரீசெண்டா நம்ம தமிழ்நாடு CM ஸ்டாலின் அவர்களும் நந்தினியை கூப்பிட்டு பாராட்டி இருந்தாரு. நந்தினி அவர்களோட ஹையர் ஸ்டடிஸ் அப்புறம் வேற என்ன ஹெல்ப்னாலும் பண்றேன்னு நம்ம CM ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து ரீசெண்டா நந்தினி அவர்களுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்களும் அவரோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. தளபதி விஜய் அவர்கள் சார்பா அவரோட ரசிகர் மன்றத்துல இருந்து நிறைய பேர் போய் நந்தினி அவர்களுக்கு விஷ் பண்ணிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களோட அப்பா டைரக்டர் சந்திரசேகர் அவர்களும் நந்தினி அவர்களுக்கு போன் பண்ணி விஷ் பண்ணிருக்காரு. நம்ம தளபதி ஃபேன்ஸ் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க லியோ படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்க இந்த டைம்லயும் தளபதி விஜய் அவர்கள் அவரோட பிஸி ஸ்கெட்யூல்ல இருந்து நந்தினி அவர்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணது ரொம்பவே பெரிய விஷயம் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நந்தினி அவர்கள் இப்போ BCOM CA பண்ண போறதாகவும் சொல்லிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சிவில் சர்வீஸ் எக்ஸாம்க்கு ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நம்மளோட கல்விதான் நம்ம கிட்ட அழியாத ஒரே சொத்து அப்படின்ற வார்த்தைய உண்மையான வாழ்க்கையில நம்ம நந்தினி அவர்கள் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க இந்தியா கிளிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா லோகேஷ் அடுத்து யாருக்கு படம் பண்ண போறாருன்ற ஒரு ராம் சரண் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, மத்த வந்து விக்ரம் 3ன்றாங்க. இதை தாண்டி அங்க இருக்கிற கான்ஸ் வந்து 3 கான்ஸ்மே ரெடியா இருக்காங்க. வாங்க படம் பண்ணுங்க, எதிர்பாராத ஒரு சம்பளத்தை நாங்க கொடுக்கறோம். மூணு காணுமே வந்து அர்ஜுனுடைய போர்ஷன் வந்து ரொம்ப வந்து படத்திலே ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அது எதுவும் அப்டேட் வந்து இப்போ விட வேணாம். ரகசியமாக வந்து ஒரு 7 நாள் படப்பிடிப்பை வந்து முடிச்சுட்டு அர்ஜுனை வந்து அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் பாருங்கள், மற்ற சஞ்சய் தத்துலேருந்து மன்சூர் அலிகானந்து எல்லாருடைய அப்டேட்டும் ஒவ்வொன்றா பாருங்க. அர்ஜுன் வந்து கடைசி வரைக்கும் வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அவர் தான் அந்த படத்தினுடைய கீயே. கமல் சார் உள்ள வருவாரா வரமாட்டாருக்கோ அப்படிங்கிறமே ஒரு டாக் போயிட்டு இருக்கு, வரது வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு சார், வந்து கன்ஃபார்மா இருக்கு. இதை தாண்டி படம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேபிள் ப்ராஃபிட் வந்து ஒரு 500 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. ஒரு 1000 கோடியை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு விஜயே செட்டில் பிருத்திவிராஜ் வந்து சஸ்பென்ஸாகவே வச்சுட்டு இருக்காங்க. அர்ஜுன் வந்து எப்படி வந்து அவருடைய இது வந்து ரிவீல் பண்ணக்கூடாது, பிருத்திவிராஜ் வந்து ஒரு உள்ள வந்து எப்போ கொண்டு வருவாங்க. மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த திருத்திருத்த பள்ளி பசங்களை வந்து திருத்தி கொண்டு வந்த ஒரு விஷயம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா விக்ரமில் பேரனுக்காக வந்து கமல் வந்து ஒரு போராடிக்கிட்டு இருப்பார். இங்கே அந்த பொண்ணு ஜனனி, பிக்பாஸ் ஜனனி மகளாக இருந்தால் அந்த மகளுக்காக வந்து இறங்கி சம்பவம் செய்கிற ஒரு கதையாக இருக்கலாம். இந்தியா கிளிச் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா மூத்த பத்திரிகையாளர் செயற்பாடு சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். லியோவோடைய அப்டேட் வந்து ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து சஞ்சய் தத் வந்து ஸ்கெடூலில் போயிட்டாங்க, ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது. என்னென்னா நார்த்து சைடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் செட்டுக்கு போய் பார்த்ததாகவும், அங்கே செட்டெலாம் பார்த்துட்டு அவங்க நார்த் சைடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியதாக ஒரு டாக் போயிட்டுருக்கு, கரண் ஜோகர். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, கரண் ஜோகர் வந்து நான் இங்கே எப்படி வந்து ஒரு சவுத் இந்தியாவில் சில பேர் வந்து டானாக இருக்காங்களோ அது மாதிரி பாலிவுட்டனுடைய ஒரு டான் வந்து அவர் தான், கரண் ஜோகர் தான். அவரை மீறி வந்து எதுவும் அங்கே பண்ணிட முடியாது. இந்த ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பாலிவுட்லேயே நிறைய அப்டேட்ஸ் போயிட்டே இருக்கிறதுனால இப்போ வந்து இப்படியே பார்த்தீங்கன்னா லோகேஷை அடுத்து யாருக்கு படம் பண்ண போகிறாருன்ற ஒரு ராம் சரண் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க, மற்ற வந்து விக்ரம் 3ன்றாங்க. இதை தாண்டி அங்கே இருக்கிற கான்ஸ் வந்து 3 கான்ஸுமே ரெடியாக இருக்காங்க. உண்மையா வாங்க படம் பண்ணுங்க, எதிர்பாராத ஒரு சம்பளத்தை நாங்க கொடுக்குறோம். மூணு காணுமே வந்து பெரும் போட்டியில பாலிவுட்ல வந்து அப்படி ஒரு வரவேற்பு வந்து அவருக்கு இருந்துகிட்டு இருக்கு. சூப்பர் சார். இதற்கான காரணம் என்னன்னா லியோ மீதான அந்த எதிர்பார்ப்பு தான் சார். ஒவ்வொரு நாளும் கொடுக்குற
அப்டேட் வந்து, அதுவும் வந்து இந்த படக்குழுவே வந்து கொடுக்கறது. பிரம்மாதமான ஒரு மார்க்கெட்டிங் தெரிந்த ஒரு சிறந்த இயக்குனர் வந்து லோகேஷ். ஏன்னா எல்சியுக்குள்ளே வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் தாண்டி இப்போ சஞ்சய் தத் உள்ளே வந்துட்டாங்க. ஏன்னா சஞ்சய் தத், நம்ம அர்ஜுன் சார், அப்புறம் வந்து மிஸ்கின் சார், தென் வந்து மிஸ்கின் சார் இல்லை மன்சூர் அலிகான், ஸோ இவங்க மூணு பேரும் ஒரு கேங்கு, ஸோ இவங்களுடைய ஃபேஸ் ஆஃபாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது கண்டிப்பாக ஆமாம், ஏன்னா இவங்க மற்றவங்கள்லாம் வந்துட்டாங்க. இப்போ சஞ்சய் தத் வந்து அர்ஜுன் கூட வந்து முடிச்சுட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் இருக்குது. ஏன்னா அர்ஜுனுடைய போர்ஷன் வந்து ரொம்ப வந்து படத்துலேயே ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அது எதுவும் அப்டேட் வந்து இப்போ விட வேணாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அது சம்மந்தமாக விசாரித்தப்போ யாருமே வந்து ஒரு இதுவே சொல்ல மாட்டேன்றாங்க. ரகசியமாக வந்து ஒரு 7 நாள் படப்பிடிப்பை வந்து முடிச்சுட்டு அர்ஜுனை வந்து அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒன்று பாருங்கள், மற்ற சஞ்சய் தத்துலேருந்து மன்சூர் அலிகானந்து எல்லாருடைய அப்டேட்டும் ஒவ்வொன்றா வர ஆரம்பிங்க. அர்ஜுன் அது வந்து கடைசி வரைக்கும் வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா அவர் தான் அந்த படத்தினுடைய கீயே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா வந்து இந்த கேரக்டர் தான் விஷால் பண்ண வேண்டியதாக இருந்தது. அர்ஜுன் பண்ண வேண்டிய கேரக்டர் முதல்ல விஷால் கிட்ட தான் பேசினாங்க. விஷால் கிட்ட பேசி ஒரு பெரிய சம்பளம் கூட முடிவாச்சு. விஷாலுக்கும் வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்து, விஷாலுக்கு வந்து விஜய் மீது வந்து விஜய் வந்து ஒரு ஃபேன் மாதிரி அவர் வந்து பெரிய இதில் இது பண்ணுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் அப்பில் அவருக்கு ஒரு 3 படம் இருக்கிறதுனால இந்த கால் ஷீட் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க முடியல சாரி அப்படின்ட்டார். அதை தாண்டி வந்து இவர் வந்து விஷால் வந்து இன்னும் ஒரு பெரிய தொகை கேட்டார், அது அவங்களால ஒத்துக்கல அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் விஷால் செய்ய வேண்டிய அந்த கேரக்டர் தான் அர்ஜுன் பண்ணுறாரு. அர்ஜுன் சொல்லவே தேவையில்ல. ஆமாம், அது என்ன நமக்கு இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுறது என்னென்னா இது வந்து உருட்டின ஏதாவது சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக அவர் வந்து இந்த நாட்டுப்பற்று அது இதுன்னு இது பண்ணுவார் இல்லை, அது காஷ்மீரில் நடக்கிறதுனால இது சம்மந்தமான ஏதாவது விஷயங்கள் இருக்கலாம் மேபி. அதுதான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஏன்னா கெட்டப்பே வந்து விருமாண்டியோடைய கெட்டப் வந்து அர்ஜுன் சாருக்கு வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயே வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பாய் லோகேஷ் அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சதான், பட் ஆனால் கமல் சாரோட எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பாய் தெரியும். ஆனால் என்னன்னா கமல் சார் உள்ள வருவாரா வரமாட்டாருப்பா அப்படிங்கிறமே ஒரு டாக் போயிட்டு இருக்கு. வரதுக்கு வாய்ப்புகள் இருக்காது, நிச்சயமா இருக்கு சார் வந்து. ஓகே, அப்போ எல்சியு கன்ஃபார்மா இருக்கு. வந்து ஒரு ஒரு சின்ன கேரக்டர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதற்கான காரணம் என்னன்னா முழுக்க முழுக்க வந்து லோகேஷ் மீது அவர் வைத்துள்ள பெரும் அன்பு இல்லைனா மரியாதை, எது எப்படினாலும் சொல்லலாம். அவருடைய இந்த சினிமா வாழ்க்கையில் இப்படி ஒரு லாபத்தை கொடுத்த படம் எதுவுமே கிடையாது வந்து விக்ரம் மாதிரி வந்து. அதில் தான் வந்து பெரிய அவர் வந்து விஜய்க்கே வந்து தான் சொல்லியிருக்கலாம், நீ தைரியமாக நடி தம்பி நீ. விஜய் வந்து பல இடங்களில் பாராட்டக்கூடியவர் வந்து, நம்மளை வந்து பல மேடைகளில் வந்து எப்படி வந்து ரஜினிக்கு ஒரு அஜித்தோ விஜய்க்கு ஒரு கமல் வந்து தம்பி வந்து எதுவும் பேசாத இருக்காரு நீங்களாம் நினச்சிடாதீங்க எல்லா வித்தையும் கற்றுவர் அவருன்ட்டு உணவை சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்த நம்பிக்கை தான் வந்து. அதை தாண்டி படம் பார்த்தீங்கன்னா இப்போயும் அந்த டேபிள் ப்ராஃபிட் வந்து ஒரு 500 கோடியை தாண்டி போயிட்டுருக்கு. ஒரு 1000 கோடி ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு வந்து விஜயே செட்டில் அப்படி படு உற்சாகமாக இருக்காரு. ஆமாம், ஏன்னா இப்போ வந்து கெட்டப்லாம் பார்த்துட்டு பாதி பேர் வந்து ஆக்சுவலாக கெட்ட போச்சுலாம் டீகோடிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிங்கம் மாதிரி இருக்குது, ஸோ லியோ சிங்க முகம் அப்படின்னு. ஸோ கெட்டப் வந்து அதுதானா, ஏன்னா சென்னையிலையும் வந்து ஷூட்டிங் போகும்போது, ஸோ காஷ்மீர்லேயும் ஷூட்டிங் போகுது அப்படிங்கும்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குமா படத்தில்? இல்லை, அதாவது ஒரு 50 வயசு உள்ள ஒரு கேங்ஸ்டராக வந்து அவர் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அது படம் முழுக்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஃப்ளாஷ்பேக்கில் கொண்டு வரலாம் இல்லைனா வந்து கொஞ்சம் போர்ஷனாக வரலாம் வந்து. சென்னையில் வந்து படப்பிடிப்பு ரொம்ப கம்மின்னு தான் கேள்விப்பட்டேன். ஓகே, முழுக்க வந்து 90% படப்பிடிப்பு அங்கே தான் முடிக்கிறாங்க அப்படின்னு இந்த கெட்டப் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லோரும் வந்து. ஏன்னா வந்து மாஸ்டர்லேயே ஒரு ஸ்டைல் வந்து அவர் ஹேர் ஸ்டைல் வந்து செட் பண்ணார், அதன் பிறகு விஜய் மாற்றினார். விஜய்க்கே வந்து இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் தொடர்ச்சியாக வச்சுக்கோங்கண்ணா, நீங்கள் அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனி வர படங்களில் வந்து அப்படின்ற அளவுக்கு அவர் நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அதை தாண்டி சஞ்சய் தத் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ இல்லை பெரிய நடிகர் உள்ளவரத்து வந்து, ஏன்னா வந்து எப்பவுமே பாலிவுட் நடிகர் வந்து இந்த சவுத் இந்தியன் படங்கள் வந்து அப்படி தான் தள்ளுவாங்க வந்து. சஞ்சய் தத்துலாம் சொல்லவே தேவையில்ல, சைல்டு ஆர்டிஸ்ட், அவங்க அப்பா வந்து சுனில் தத்து, அவங்க அம்மா நர்கீஸு, எல்லாம் குடும்பமே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து மதர் இந்தியான்னு ஒரு படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அது வந்து இந்திய சினிமாவில் ஒரு முக்கியமான படம் கண்டிப்பாக. அதனால் வந்து சஞ்சய் தத் உள்ளே வந்ததே காரணம்னா அந்த லோகேஷன்ற அந்த பேருக்காக தான். ஓகே, அடுத்து இப்போ கமல் சார் உள்ளே வராங்கன்னா ஒரே ஒரு சந்தேகமாக இல்லை இது கேள்வியாக கூட வச்சிங்க, கமல் சார் உள்ளே வராங்கன்னா ஒரு படத்தில் இவங்க இருக்கணும் இவங்க இருக்கக்கூடாது, இவங்க ஃபேஸாக இவங்க ஜெயிக்கணும் ஜெயிக்கக்கூடாதுங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்குது. கமல் சார் உள்ளே வராங்க அப்படின்னா இதில் யார் ஜெயிப்பா யார் தப்பா யார் விட்டு கொடுப்பான்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அது நம்ம சொல்கிற மாதிரி எல்சிவி அப்படின்னு முழுசாக வர மாதிரியான ஒரு விஷயம் இருக்காது. நீங்கள் ஃபினிஷிங்கில் வந்து கமலும் விஜயும் சேர்ந்து முடிக்கிற மாதிரியான கூட ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, அவங்க ரெண்டு பேரும் ஒரே சைடில் தான், ஆமாம் ஒரே சைடில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கமல் வந்து தனக்கான அந்த பொசிஷனை அந்த இடத்த வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார்.
அது கட்ஸ் உள்ள ஒரு நபர் தான் அது. அதுக்கு ஒரு சம்பவம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா வந்து நான் வந்து இந்த வசூல்ராஜா எம்பிபிஎஸ் படப்பிடிப்பு வந்து குஷால்தாஸ் கார்டன் இருந்தது, பச்சைப்பன் காலேஜ் எதிர்க்க வந்து இப்போ அதை எடுத்துட்டாங்க. இந்த சந்திரமுகி வீடுலாம் அங்கே தான், இந்த வடிவேல் போய் பாம்பு இருக்காங்க தேர்றதா அப்போ ஃபேமஸ் அது. காக்கி சண்டையில் கஞ்சியை போட்டு வரப்பா நின்ற போதாது அப்படின்னு ஊரே ஒதுக்கி பார்க்குது. தீர்க்கதரிசி வெற்றி நடிப்போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். கண்ணன் ரவி குரூப் பெருமையுடன் வழங்கும் விக்ரம் சுகுமாரன் இயக்கத்தில் சாந்தனு பாக்யராஜ் நடிக்கும் ராவண கோட்டம் வரும் மே 12 முதல் திரையரங்குகளில்.